हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। वेलकम बैक टू अलग मिश्रा चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட बर्थडे व्लॉग தான் பார்க்க போறீங்க। என்னோட கிட்ஸுக்காக நான் என்னோட बर्थडे सेलिब्रेट பண்ணேன். இன்னைக்கு நம்ம வந்து बर्थडे ஸ்பெஷலா சிக்கன் கப்சா பண்ணிருக்கோம். அதுக்கான மசாலா प्रिपरेशन தான் இது। 3 பே லீஃப் எடுத்துர்க்கேன், 2 ஒரு ஜாதி பத்திரி எடுத்துர்க்கேன், ஒரு பட்டை பெரிய துண்டு, 1 டீஸ்பூன் கிராம்பு, ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 ஸ்டார் அனிஸ் எடுத்துருக்கேன், ஒரு பெரிய ஜாதிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் மல்லி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிற மசாலாக்கான இன்க்ரீடியன்ஸ் தான். இதுதான் கப்சா மசாலா, நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டாக மிதமான ஒரு லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க, கருகிடக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் அதை வந்து கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சிக்கனோட தைஸ் அண்ட் லெக் பீஸ் இருக்க மாதிரியான பீஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 1 kg, கரெக்டாக 1 kg இருந்துச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கப்சா மசாலா அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-5 டேபிள்ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பேலீஃப் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் கப்சா மசாலாவை இது கூட ஒரு 5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண எல்லா மசாலாவுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே ஸ்பைசி கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஏன்னா கிட்ஸு சாப்பிட்றதுக்காக, அதுக்கப்புறம் பெரியவங்க இருக்காங்க. ஸோ அதனால் நான் ஸ்பைசி கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சிக்கன் பீஸஸை இது மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 பீஸை மட்டும் பெருசாக வச்சுட்டு மற்ற 2 பீஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய பாட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. உங்களுக்கு இந்த இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து முழுசாகவே வச்சுருக்கலாம். இப்போ மூடி போட்டு இந்த ஹோலை வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா இந்த அரோமாலாம் வெளியே போகாமல் ஓரளவு குக்காகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளியை வந்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கப்சாக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் கம்மி தான், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 ட்ரை லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து கடைகளில் கிடைக்கிது, ஆனால் எங்கள் ஊரில் கிடைக்காது. அதனால் நான் வந்து முன்னாடியே வாங்கி ட்ரை ஆகிறதுக்கு வெளியே வச்சுருந்தேன். ஸோ அதனால் ட்ரை லெமன் நானே ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ வந்து நம்ம வந்து 1/2 kg வந்து எனக்கு ஒரு 3.5 கப்பு வந்துச்சு. அதில் வந்து நான் வந்து ஒரு 1-2 கப் அளவு வாட்ரு வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வாட்டரை வந்து அப்புறமா ஆட் பண்ணிப்பேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் வந்து நல்லாவே ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கான உள்ள சிக்கன் மட்டும் வெளியே எடுத்துடுறேன். 2 லெக் பீஸ் மட்டும் நான் வந்து ரைஸ் கூட போட்டுட்டு மற்ற எல்லா சிக்கனையுமே நான் வந்து வெளியே எடுத்துடுறேன். அது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். 2 லெக் பீஸ் மட்டும் சிக்கனோட ரைஸோட குக் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து ரிமைனிங் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பாஸ்மதி ரைஸுக்கு 1:1.5 அப்படிங்கிற கணக்கில்
ஒரு ஒரு கப்புக்கு ஒன் அண்ட் ஹாஃப் வாட்டர் அதான் எப்போவுமே கணக்கு. நீங்கள் வந்து ஏன்னா 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து ரைஸை குக் வாஷ் பண்ணி வச்சுருக்கனால அதுவே கரெக்டாக வரும். 1:1 அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் வாட்டர் வச்சுக்கோங்க. வாட்டருக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக 1/2 hour ஊற வச்சுருந்தா மட்டும்தான், நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அப்போ தான் லான் கிரெயினாக வரும். இல்லைண்டா வந்து அந்த மாதிரி வராது, குழஞ்சிரும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் இப்போது நம்ம வந்து ரைஸுக்கு தேவையான அளவு கரெக்டான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி லிட் போட்டுக்கணும்னா நமக்கு தெரியும். நீங்கள் நார்மலாக போட்டிருந்தீங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்டரும் ரைஸும் ஒரு ஈவனாக ஈக்குவல் லெவலில் வரணும். ரைஸும் வாட்டரும் ஈவனாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து தம் போட போகிறேன். இந்த நான் வந்து தம்முக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மலான அலுமினியம் பாட்டில் பண்ணேன்னா நான் வந்து தம்முக்கு வந்து மேலே வெயிட் வச்சுப்பேன். இது நான்ஸ்டிக் பேன்னால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் அந்த முந்திரி வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து கப்சாக்கு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பார்க்கவும். ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதே பாட்டில் நான் வந்து கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணி நம்ம சிக்கன் பீஸஸை ரோஸ்ட் பண்ண நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த சிக்கன் பீஸஸை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெரிய பீஸ் எடுக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் தான் அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து உள்ளே போகும். நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ எல்லா பீசஸுமே இந்த மாதிரி ஸ்மோக்கி கலர் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 hour நம்ம வந்து தம் போட்டோம். நல்லாவே வந்து தம் போட்டு ரைஸ் கரெக்டாக வந்து வெந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த சிக்கனையுமே அது மேலே நம்ம இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். ரொம்பவே பார்க்கவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அந்த பாதாம் முந்திரி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதையும் இது மேலே கார்னிஷ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து மல்லி மட்டும் இது மேலே வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக இந்த இந்த இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தங்கு வச்சு அதில் வந்து 1 teaspoon நெய் ஆட் பண்ணி உடனே லிட் க்ளோஸ் பண்ணிடணும். அதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து அந்த கப்சாக்குள்ளே இறங்கும்போது ரொம்பவே ஸ்மோக்கிங்காக இருக்கும். இது ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்மோக்கி, அந்த ஓப்பன் பண்ணும்போதே அதோடய ஃப்ளேவரே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து ரொம்ப இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கப்சாவோட டேஸ்ட்டு. அதோட கிட்ஸும் லன்ச் டைம் வந்துடுச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாப்பிட உட்காந்துட்டாங்க. நிஸ்ரா சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. குட்டி நிஜாஸ்னே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. லன்ச்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு. அப்புறம் வந்து நிஜாஸ் அண்ட் நிஸ்ராவை ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தாச்சு அவங்க டேடிக்கு அனுப்புறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ்வலாக கேக்லாம் கட் பண்ண மாட்டேன் பர்த்டேக்கு. இன்றைக்கி நிஸ்ரா ரொம்ப ஆசைப்படுச்சுன்னு நானே கேக் பண்ணேன். கேக் ரெசிபி உங்களுக்கு இன்ஷாலாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபஸ்ட் டைம் என்னோடய கிட்ஸோடு நான் கேக் கட் பண்ணது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.